அபி, அம்மா வந்துட்டீ அம்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா இவ்வளோ வருஷம் பண்ணிட்டியே, அம்மா பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? மா, உனக்கு தெரியும்ல இந்த ப்ராஜெக்ட் என்னோட கனவுன்னு. எங்களுக்கு எங்கள் பொண்ணை எப்படி வச்சிருக்கணும்னு கனவு இருக்காதா சொல்லு. புரியுதுமா, ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்லை அபி, மறுபடியும் உங்கள் அப்பா உன்னைய மலேசியா அனுப்புவாரான்னு தெரியல. மா ப்ளீஸ், என் கனவு கலையக்கூடாது. அது நம்ம கையில் இல்லைம்மா, அது உங்கள் அப்பா ஒத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வணங்குற சொர்ணசாமியோட அனுமதி வேணுமா? என்னம்மா சொல்கிற, நான் பண்ணுற என்ன நல்ல விஷயத்துக்கு சாமி எப்படி மறுப்பு சொல்லும்? நீயே சொல்லு, இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு படித்தனா? உன் படிப்பு உன் ப்ராஜெக்ட் பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எங்கள் பொண்ணு வாழ்க்கை தானே முக்கியம். அம்மா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல, பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. 3 வருஷம்னு சொல்லிட்டு 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கியம்மா, இதுக்கு மேலே எங்களால் பிரிஞ்சிருக்க முடியாதும்மா. தயவுசெய்து நீ எங்களை புரிஞ்சுக்கோம்மா. மா, அப்பா எங்கம்மா? நீ வரேன்னு சொல்லிட்டு அப்பா கோயிலுக்கு போயிருக்காருமா. சரிம்மா, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன்.
அசரப், ஒரு இமேஜ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த இமேஜ் எனக்கு சரியாக புரியலை, ஒரு நிமிஷம். ஹலோ, ஆ ராம், நான் தான் பேசுகிறேன். ஆ ராம், நான் ஒரு இமேஜ் அனுப்புகிறேன், அது என்னென்னு பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே. அஸ்ரப் சார், மிஸ்டர் ராமுன்னு என் ஃப்ரெண்டு இருக்கார், அவருக்கு இமேஜ் அனுப்பி வச்சுருக்கிறேன். அவர் வந்து 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன்ட்டுருக்காரு, அந்த இமேஜ் என்னங்கிறத சொல்லுவார். ஓகே சார், அது வரைக்கும் ஒரு புக் கொடுக்குறேன், படிச்சுட்டுருங்க. சரிங்க சார். ஓகே சார், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுறேன் சார். யாரு? புது நம்பரா இருக்கு. சரி பேசுவோம். ஹலோ, யாரு? தம்பி, நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு புதையலை தேடுறேன், ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னு எங்க வழியில குறுக்க வராதிங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல, இன்ஃபார்ம் பண்றேன், வேண்டாம், இந்த ரிசர்ச்சை கைவிட்டுருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்ரப், எனக்கு தான் ஃபோன் வந்துச்சா? இல்லை சார், எதுவும் வரல. ஏன் வேர்த்த மாதிரி இருக்கீங்க ஒரு மாதிரி? அப்படி எதுவும் இல்லை சார். ஆ சொல்லுங்க ராம். ஓ அப்படியா, ஓகே ஓகே, தேங்க்யூ ராம், தேங்க்யூ. ஆ அஸ்ரப், அது ஏதோ மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது, பட் அது என்னன்னு தான் புரியலை, கொஞ்சம் டைம் கொடுத்தா அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே சார், நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம், நான் ஒரு 2 டேஸில் கால் பண்ணுறேன் சார். ஓகே அஸ்ரப், சித்து எப்படி இருக்காரு? சித்து ஃபைன் சார், ஹீஸ் ஃபைன். சொன்ன மாதிரியே வந்துட்டேன்லப்பா, என்னை பாருங்கப்பா ப்ளீஸ். என் பேச்சை கேட்காம 2 வருஷம்னு சொல்லிட்டு 5 வருஷம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அப்பா நான் என்ன பண்ணுறது, நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு என்னோட ரிசர்ச் அமைஞ்சிருச்சு. அதுக்காக உன் அப்பாவையும் அம்மாவையும் மறந்துடுவியா? எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை நாங்கள் காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வரோம். அதை காப்பாற்றிட்டு வர்ற என்னோடய பொண்ணே அதை அவமதிச்சா அந்த சொர்ணசாமிக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்கிட்ட வார்த்தையே இல்லைம்மா. அப்பா, இந்த ஊரோட நம்பிக்கை என்றைக்குமே என்னால் தடைப்படாதுப்பா, நான் உங்களோட பொண்ணுப்பா. அபி எப்படிமா இருக்க? அப்பா வணக்கம். நமஸ்காரம் அபி, ஊர்ல இருந்து இப்ப வந்த? இப்பதான் வந்த சாமி.
சரி ஐயரே, நாங்க கிளம்புறோம். சரி, சந்தோஷம் ஆகட்டும். அப்பா நீங்க போயிட்டு இருங்க, நான் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துரு. ஐயரே. அபி சொல்லுமா, அப்பா கிளம்பிட்டாரா? ஆ, அவர் கிளம்பிட்டாரு. அந்த கோயிலோட சிறப்பே அங்க காவல் தெய்வங்கள் இரவு நேரத்துல வந்துட்டு போறதுதாமா. அவங்க சித்தர்களாவும் இருக்கலாம். அப்போ அந்த சித்தர்கள் எங்க இருந்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயரே? அது மட்டும் ரகசியம். ஆனா ஒரு முறை அவங்கள சாதாரணமா வீதியில பார்த்திருக்கேன். ஆனா சில சமயங்கள்ல அவங்க மாயமாவும் மறைஞ்சிருந்துண்டு. சாமி, நான் விசாரிச்சதுல அவங்கள யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் எப்படி? அதுவாமா, நான் தினமும் அவங்கள தரிசிச்சு பூஜை செய்யறேன். அதனால கூட இருக்கலாம் இல்லையா? சரி சாமி, அந்த சொர்ணசாமி விக்கிரகம் எப்ப செய்யப்பட்டது? அதுவா, அது செய்யப்பட்டது இல்லம்மா, அது தானா உருவான சுயம்பு. ஆ, தெரியும் சாமி, பல வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை எல்லாம் இணைஞ்சு உருவானதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது என்ன மூலிகை? அது அந்த விஷயம்லாம் நம்ம வைத்தியருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. ஏன்னா அவங்க பரம்பரை தான் செய்தியிலெல்லாம் ஓலைச்சுவடியில பாதுகாத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லம்மா, இந்த ஊர்ல என்னென்ன விசேஷ மூலிகை இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். தினமும் ஒரு விசேஷ மூலிகையில விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்வாருமா. ஓ அப்படியா, எப்போ வருவாரு? தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துலமா. அப்போ நீங்க இருக்க மாட்டீங்களா? இல்லம்மா, நாங்க யாரும் இருக்க மாட்டோம். சரிங்க சாமி, ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். ஆகட்டுமா. என்ன, எல்லாம் தெரிஞ்சிட்டு இந்த பொண்ணு எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேக்குதே. ஆண்டவா, நமக்கு தெரியாதது எதுவும் இல்லை, நீதான் எல்லாம் பார்த்துக்கணும். முட்டை ஒண்ணா? என்ன முட்டாய்ப்பா? நான் அதான் கோல்டு முட்டாய்ண்ணா. கோல்டு முட்டாயா? ஆமாம், ஏன் உன் ஃப்ரெண்டு வண்டி விட்டு கிளியர் இங்கே வர மாட்டாரா? நான் வரணும், வரலாம். உனக்கு என்ன, நீ குள்ளா இங்கே வரப்பா. இந்த முட்டாய் எல்லாத்துக்கும் தர்றதில்ல, ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுப்பேன். நான் அவனே மூட் அப்செட்டாக இருக்கானா, அதான் நானே வந்தேன். மூட் அப்செட்டாக இருக்கா அப்படியா? ஆமாம், பாஸ்வேர்டு இருக்கா? இந்தா இருக்குண்ணா. இங்கே நல்லா காட்டுப்பா பாருண்ணா. சரி, இரு வரேன். சரி, பணம் நான் பணம் கொடுக்காம இல்லையா? இந்தாங்க இந்தாங்க. நல்ல நோட்டு தான்ப்பா? இல்லை, நல்ல நோட்டு தானா? இப்படின்னா இந்தப்பா, இந்த முட்டாய் சாப்பிடு, மூட் அப்செட் எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ்ண்ணா. Thank you.
ஒரு முட்டாயை கொடுப்பா. என்ன முட்டாயிங்க? அந்த பையனுக்கு கொடுத்தல அதே முட்டாயை கொடுப்பா. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன முட்டாய் வேணுமோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு அந்த பையனுக்கு கொடுத்தது இந்த பையனுக்கு கொடுத்ததெல்லாம் இங்கே வந்துட்டு கேட்காதீங்க. அப்படியா? வேணும்னா நான் உனக்கு முட்டாய் தரட்டுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், இங்கே யார்? நாங்கள் யாரா? ஐயா தூக்கிடுவோமா? அபி, தோட்டத்துக்கு போயிட்டு வரம்மா. அத்தை, அத்தை. அபி வந்துட்டியாம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? எனக்கு என்னம்மா, ராணி மாதிரி சகல வசதியோடு இந்த அறைக்குள்ள இருக்கேம்மா. இல்லை அத்தை, என்னாலதுன்னு நீங்க இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்க. இல்லை அபி, இது நான் வாங்கி வந்த வரம், இது நடந்தே தீரும். இல்லை அத்தை, நான் அப்பாட்ட சொல்லி உங்களை வெளியே கொண்டு வர போறேன். அபி வேண்டாமா, எனக்கு வயசு ஓடி போச்சு. நீ வாழ வேண்டிய பொண்ணு, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குமா. அதுக்காக நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தில் நீங்கள் ஏன் அனுபவிக்கணும்? நான் மட்டுமா அனுபவிக்கிறேன்? இந்த சொர்ணபுரியில் எத்தனையோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அதனால நீ கவலைப்படாதம்மா, உன்னோட கவனம் உன்னோட எதிர்காலத்தில் மட்டும் இருக்கட்டும்மா. அத்தை, இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படியே வாழ போகிறோம்? அந்த சொர்ணசாமிக்கு கருணையே இல்லையா? அபி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம சொர்ணசாமி இந்த ஊருக்குள்ளே வாழுதுன்னா அது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச பாக்கியம்மா. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சொர்ணபுரி சொர்க்கமாக மாறும்மா. என்ன மாதிரி நீயும் நம்பிக்கையோடு இருமா. சரி அத்தை.